தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரை இன்னும் 2 தினங்களில் நிறைவடையும் நிலையில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் பாஜக வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான ஜான் பாண்டியனை ஆதரித்து பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா ரோட் ஷோ நடைபெற்றது. தென்காசி நகர்பகுதியான ஆசாத் நகரில் தொடங்கிய ரோட் ஷோ நிகழ்வானது 3 கிலோமீட்டர் தொலைவு நடைபெற்று பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து ரோட் ஷோ நிகழ்வில் பேசுகையில் பிரதமர் மோடி தமிழையும் தமிழ் மக்களையும் பெரிதும் நேசிக்கின்றார். அந்த வகையில் தமிழகத்திற்கான நிதியை அவர் வழங்கும் நிலையில் அதனை மாநில அரசு திட்டமிட்டு மறைக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து கிராம சாலைகள், மகளிர் வளர்ச்சி, கழிப்பறை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்து வருகிறது. தொடர்ந்து JP நட்டா பேசுதலில் திமுக என்பது டி என்பது டைனஸ்டி, எம் என்பது மணி லாட்ரிங், கே என்பது கட்ட பஞ்சாயத்து என விரிவாக்கம் கொடுத்து குடும்ப கட்சி, பணம் கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவைகள் மூலம் செயல்படுவதாக விமர்சித்தார். நிகழ்ச்சியில் வழிநெடுக பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர்.